வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை உலகம் எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அப்பத்தான் என்னுடைய பதிவுகளுடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் மர்மம் பகுதி இரண்டு இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லிங்க இருக்கு அதுல கேட்கலாம் கதை ஷியாமின் இதய பிரதேசத்துக்குள் ஆயிரக்கணக்கான ஒவ்வால்கள் இறைச்சலிட்டு பறந்து கொண்டிருக்க அந்த அவஸ்தையான உணர்வுகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் போஸ்ட்மேன் காதரை ஒரு போலியான திகைப்பு பார்வையோடு கேட்டான் வீட்டுக்குள்ள இருந்து அழுக சத்தம் கேட்டுச்சா ஆமாம் சார் பக்கத்தில் இருக்க ராவ் இருந்து கேட்டிருக்கோம் போஸ்ட்மேன் சிரித்தார் என்ன சார் இது ராவ் பங்களா ஆறு மாசமா பூட்டி கிடக்கு ராவ் வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற தன் மகன் வீட்டிலேயே செட்டில் ஆயிட்டதாவும் இந்த பங்களாவை விற்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கதாவும் நீங்க தானே சார் சொன்னீங்க குப்பையும் கூலமாக இருக்கிற அந்த பங்களாவுக்குள்ள யார் சார் இருக்க போறாங்க அழுக சத்தம் உங்க பங்களாவுக்குள்ள இருந்து தான் வந்துச்சு ஆச்சரியமாக இருக்கே ஒரு சின்ன பையன் இல்லைன்னா ஒரு சின்ன பொண்ணு அவங்க அழுகை சப்தம் மாதிரி இருந்துச்சு சார் டிவி ஆஃப் பண்ணாமல் போயிட்டேனோ என்னவோ அப்படி இருக்கவும் வாய்ப்பு இல்லை சார் நீ என்ன சொல்கிற இந்த ஏரியா பூராவும் இன்னைக்கு காலையிலேருந்தே கரண்ட் கிடையாது சார் டிரான்ஸ்ஃபார்மரில் வேலை இருக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் கரண்ட்டு வரும் சார் ஷாமின் உடம்பின் முக்கிய பகுதிகள் கலவர பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு இராணுவ வண்டிகள் ஓடின துளியும் பதட்டம் காட்டாமல் புன்னகைத்தான் நேத்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் இங்க இருந்துட்டு தான் போனேன் போகும்போது பங்களாவை பூட்டிட்டு போனது நல்லாவே ஞாபகம் இருக்கு நாய் சீசர் காவலுக்கு இருக்கும்போது ஒரு பூனை குட்டி கூட உள்ள போக முடியாதே போஸ்ட்மேன் சிரித்தார் அதுவும் எனக்கு தெரியும் சார் உங்ககிட்ட இருக்கிறது நாய் கிடையாது ஆர்மியோட ஒரு ரெஜிமெண்ட் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் முகம் மாறியது பார்த்தீங்களா சார் என்ன அழுக சத்தம் கேட்குது ஷியாம் தன் முழு கவனத்தையும் காதுகளுக்கு கொடுத்தான் ஸ்ருத்தி பிசக்கிய ஷெனாய் போல சோர்வான ஒரு அழுகை சப்தம் ஷியாமின் முகப்பரப்பில் உணர்ச்சிகள் விதம் விதமாக புரண்டன கேக்குதா சார் ஹம் எப்படி சார் அதான் புரியல உள்ள போய் பார்க்கலாமா சார் கேட்ட போஸ்ட்மேனை சில வினாடிகள் வரை இமைக்காமல் பார்த்தான் ஷியாம் பிறகு இறுகி போன முகத்தோடு வா என்று சொல்லிவிட்டு கேட்டின் மேல் கையை வைத்து சீசர் என்று கூப்பிட்டான் சீசர் ஓடி வந்தது ஓபன் த கேட் சீசர் திறந்து வைக்க இருவரும் உள்ளே போனார்கள் இப்பெல்லாம் சீசர் என்னை பார்த்தா குறைக்கிறதில்ல சார் என்றான் காதர் ம் இந்த நாய்க்கு ஏழறிவு சார் ஷாம் ஒன்றும் பேசாமல் வாசல் போட்டுக்கு விடுதலை கொடுத்து கதவை தள்ளி உள்ளே நுழைந்தான் போஸ்மேன் தொடர்ந்தார் அழுகை சப்தம் நின்று போயிருந்தது பங்களா முழுக்க செதுக்கிய மாறி நிசப்தம் ஹாலுக்கு நடுவே வந்து நின்றார்கள் சார் ம் ஒவ்வொரு ரூமா போய் பார்த்திடலாமா போஸ்ட்மேன் கேட்ட கேள்விக்கு ஷாம் பதில் சொல்லாமல் எங்கோ பார்த்தபடி நகம் கடித்து துப்பிக்கொண்டிருந்தான் உங்களைத்தான் சார் ஷாம் திரும்பாமல் என்ன கேட்ட என்றான் முகம் இப்போது கோப சிவப்போடு வியர்த்திருக்க நெற்றியோர நரம்புகள் புடைத்து கொண்டு தெரித்தன போஸ்ட்மேன் லேசாக மிரண்டு போய் பின்வாங்கி தயக்க குரலில் சொன்னார் அழுகை சத்தம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு ரூமா போய் பார்க்கலாமான்னு கேட்டேன் ஷாமின் பார்வையில் இப்போது நெருப்பு வீச்சு கீழ் கீழ்ப்பார்வை பார்த்தான் உனக்கு இப்போ அந்த அழுகை சத்தம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியணும் அவ்வளவுதானே என்ன சார் வீட்டுக்குள்ளே வந்தது என்னவோ மாதிரி பேசுகிறீங்க ஷாம் உதடுகள் கோணசிரித்தான் காதர் நீ கேட்ட அந்த அழுகை சத்தம் எனக்கு ஆனந்த சங்கீதம் அந்த சங்கீதம் எந்த ரூம்லேருந்து வந்தது தெரியுமா போஸ்ட்மேன் கண்களில் இப்போது பயமும் திகிலும் பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு உட்கார்ந்தன சார் உங்கள் பேச்சு சரியில்லை நீங்கள் நடந்துக்கிற விதமும் சரியில்லை நான் கிளம்புறேன் போஸ்ட்மேன் நகர முயல ஷாம் இரண்டே எட்டில் வாசல் கதவுக்கு பாய்ந்து கதவை தடாலடியாக சாத்தி தாழ்ப்பாலை போட்டுவிட்டு மூச்சிரைத்தான் மூக்கு நுனியில் வியர்வை கொட்டியது போஸ்ட்மேன் கலவரமாகி தப்பிக்க சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹால் ஓரமாக நகர்ந்து மூலையில் சாத்தி வைத்திருந்த ஈட்டி மரத்திலான அந்த உருட்டுக்கட்டையை எடுத்துக்கொண்டான் கொண்டான் ஷியாம் போஸ்மேனின் கையில் இருந்த கடிதக்கட்டு கீழே விழ கடிதங்கள் சிதறின ஷாம் கடவாய்ப் பற்களை அரைத்துக்கொண்டு கொண்டு உதட்டில் ஒரு நசுங்கிய புன்னகையை நிறுத்தி கொண்டு உருட்டுக்கட்டையை வாகாக பிடித்தபடி போஸ்மேனை நோக்கி நடந்தான் அவர் திகைத்த விழிகளோடு காய்ந்து போன தொண்டையில் எச்சில் விழுங்கி பின்வாங்கி ஓட முயல பிடரியில் உருட்டுக்கட்டை இடியாக இறங்கியது ஒரு சின்ன அலறலை கூட வெளிப்படுத்தாமல் மீன் தொட்டிக்கு பக்கத்தில் சுருண்டு விழுந்தார் பின் மண்டையிலிருந்து ரத்தமுடனை எட்டி பார்த்து போஸ்மேனின் பழுப்பு நிற யூனிஃபார்மை வேகமாக நனைக்க ஆரம்பித்தது ஷாம் உருட்டுக்கட்டையை ஓரமாக வீசிவிட்டு போஸ்மனை பூட்ஸ்காரால் எத்தி தள்ள அவர் உடல் மல்லாந்தது திறந்த கண்களில் உயிர் பிரிந்து கொண்டிருந்தது ஷாமின் உதட்டில் மறுபடியும் ஒரு புன்னகை நசுங்கியது போஸ்மன் அருகே குனிந்து தன்னுடைய இடது கையின் ஆட்காட்டி விரலால் இரத்தத்தை தொட்டு அவருடைய நெற்றியில் பொட்டாக வைத்தான் உன்னோட வேலையை நீ ஒழுங்கா பார்த்துட்டு போயிருந்தா இப்படி உயிரை விட்டுருக்க வேண்டியதில்லை விதி வலியது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சும்மாவா சொல்லிட்டு போயிருக்காங்க எழுந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்ட ஷியாம் மெல்ல நடைபோட்டு டைனிங் ரூமுக்குள் நுழைந்தான் நாற்காலியோடு கட்டி போடப்பட்டிருந்த சாய் பிரசாத் பசி மயக்கத்தில் கிரங்கி போய் தலை துவண்டிருந்தான் வாய்மேல் ஒட்டியிருந்த பிளாஸ்டர் பாதி கழன்று தொங்கிக் கொண்டிருந்தது குட் மார்னிங் ராஜா சாய் பிரசாத் சிரமப்பட்டு விழிகளை பிரித்தான் கன்னங்களில் வழிந்திருந்த கண்ணீர் நிரந்தர தடத்தை உற்பத்தி செய்திருந்தது பிளாஸ்டரை சரியாக ஒட்டிவிட்டு சாய் பிரசாத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஏதோ பேச முயன்ற ஷியாமை ஹாலில் இருந்த டெலிபோன் அலறி கூப்பிட்டது ஷியாம் எரிச்சலாக எழுந்து டைனிங் அறையை விட்டு வெளிப்பட்டான் போஸ்ட்மேனின் சடலத்தை தாண்டி கொண்டு போய் ரிசீவரை எடுத்தான் ஹலோ பேசுறது ஷியாம் தானே அம்மா நீங்க என்ன ஷியாம் என்னோட குரலை மறந்துட்டியா நான் சுதாகர் ராவ் உன்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்து பங்களா ஓனர் ஓ நீங்களா சார் சாரி சார் உங்க குரலை சட்னா அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல சோ வாட் எப்படி இருக்க ஃபைன் சார் உன்னோட அண்ணன் ராம்கோபால் அவரும் நல்லா இருக்கார் சார் பை த பை இப்போ நீங்கள் எங்கேருந்து பேசிட்டு இருக்கீங்க சார் மறுமுனையில் ராவ் சிரித்தார் நான் இந்தியா வந்து ஒரு வாரமாச்சு நேற்று வரைக்கும் டெல்லி இன்னைக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்லேருந்து புறப்பட்டு இப்போ உன்ன பார்க்கத்தான் டேக்ஸியில் வந்துட்ருக்கேன் உன்கிட்ட கொஞ்சம் பர்ஸ்னலாக பேச வேண்டியிருக்கு என்ன விஷயமா ஃபோனில் எதுவுமே வேண்டாம் நேரில் வந்து பேசிக்கிறேன் நான் வர்றதும் உன்னோட அண்ணனுக்கு தெரிய வேணாம் நீ கெஸ்ட் ஹவுஸ்லயே இரு வந்துடுறேன் சார் என்ன தயக்கம் கெஸ்ட் ஹவுஸை விட்டு இப்போ நான் கிளம்பிட்டுருக்கேன் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறீங்களா சரி நீயே சொல்லு ஷியாம் யோசித்து விட்டு சொன்னான் அன்னபூர்ணா பீப்புள் பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறீங்களா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு எதிரில் இருக்கே தானே ஆமாம் சார் வந்துடுறேன் மறுமுனையில் ராவ் செல்ஃபோனை விட ஷியாம் கை நடுங்க ரிசீவரை வைத்தான் இன்னைக்கு நாள் சரியில்லை வெளிநாட்டுக்கு போய் செட்டிலாகி விட்ட பக்கத்து பங்களா ராவு இப்போ எதுக்காக மெட்ராஸ் வந்து என்கிட்ட ஏதோ பர்சனலாக பேச வேணும்னு சொல்கிறார் அதுவும் அண்ணன் ராம்கோபாலுக்கு தெரியாம ஷியாம் வியர்த்து விறுவிறுத்து போய் யோசித்துக் கொண்டிருக்கும் போது பேங் பங்களாவுக்கு வெளியே கார் ஹார்ன் சப்தம் சீசர் குறைத்தது அந்த குறைப்பில் வித மென்மையும் பாசமும் தெரிய ஷியாம் உஷாரானான் யாரோ தெரிந்தவர்கள் ஓட்ட நடியில் ஹாலை கடந்து வாசல் பக்க ஜன்னலை கொஞ்சமாக திறந்து எட்டி பார்த்தான் அண்ணன் ராம்கோபால் அவருடைய கேண்டசா காரிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார் பாப்பநாயக்கம் பாலத்தை நோக்கி காரை விரட்டிக் கொண்டிருந்தார் விபா பின் சீட்டில் ஜெயப்பிரகாசமும் யசோதாவும் பதட்டம் தரித்த முகங்களோடு சாய்ந்திருந்தார்கள் காருக்குள் ஏசி முழு வீச்சில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் வியர்த்திருந்தார்கள் விபா என்னப்பா அந்த கோகிலம் போலீஸ்க்கு போயிருப்பாளா போயிருக்க மாட்டாப்பா பத்து மணி வரைக்கும் பார்த்துட்டு போயிடுவேன்னு சொன்னாலே சும்மா அப்படி பயமூர்த்தியிருக்கா போயிருக்க மாட்டா கார் அவினாஷி ரோட்டில் பயணித்து பிரசிடென்ட் ஹாலை தாண்டியது யசோதா கண்களில் நீரை காட்டி குரல் தழுதழுத்தாள் தலைக்கு மேல கல்யாண வேலைகளை வச்சுட்டு இப்படி எவ்வளியோ பார்க்க போறதுன்னு நம்ம தளபதி அப்பா என்னம்மா அந்த கோகிலத்தை நாம் ஜெயிக்கணும் ஜெயிக்கத்தான் போகிறோம் இப்படி சொல்லிவிட்டு அங்கே போய் தலை குனியும்படியா ஆகிடக்கூடாதுப்பா ஆகாதுமா எதுக்கும் உங்கள் ஃப்ளாஷ்பேக்கை நல்லா நினைவு படுத்தி பார்த்துக்கோங்கப்பா அவ குடமா கேள்வி கேட்டு யசோதா சீரினாள் அவகிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வாயே திறக்க வேணாம் கார் இப்போது குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிடலின் பிரமாண்டத்தை கடந்து பெருமாள் கோயிலை நெருங்கிக் கொண்டிருந்தது அட்ரஸ் ஞாபகம் இருக்கா விபா உம் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்து சந்து அந்த பூக்கடை கிட்ட நிறுத்தி கேளு கோவில் வாசல் அருகே இந்த பூக்கடைக்கு முன்பாக மாருதி சென் போய் நின்றது மின்னல் வேகத்தில் துளசி மாலையை கட்டி கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் விபா கேட்டாள் இங்கே கோகிலம் வீடு எங்கே மாலை கட்டி கொண்டிருந்த கைகள் சட்டென்று யாரோ பிடித்து இழுத்தார் போல நின்றன கோகிலமா ஆமா கோயிலுக்கு பக்கத்து சந்துல வீடுன்னு சொன்னாங்க பதில் சொன்ன பூக்காரியின் முகம் ஒரு அதிரடி மாற்றத்துக்கு உட்பட்டு கண்களில் கோபம் தெரித்தது பூக்காரியின் கண்களில் தெரித்த கோபத்தை பார்த்ததும் சற்றே மிரண்டாள் விபா இதுக்காக இந்த கோபம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பூக்காரி பக்கத்து கடைக்காரிடம் திரும்பி படபடவென்று புரிந்தாள் கோயில் வாசல்ல வந்து நின்றுட்டு யாரோட பேரை சொல்றாங்கன்னு கேட்டியா பொண்ணுமணியாக்கா கேட்டுட்டு தான் இருக்கேன் இப்பெல்லாம் பார்ட்டி கார்லயே வர ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு பொண்ணை பாத்தியா சினிமாவில் தர மாதிரி சரி சரி ஊட்ட காட்டி விடு போகட்டும் அதோ அந்த ரெண்டாவது தெருவில் கடைசி விடு வாசல்ல வேப்பமரம் இருக்கும் என்றாள் பூக்காரி காரை நகர்த்தினால் விபா பின்சீரில் உட்கார்ந்திருந்த யசோதா மகளின் தொலை தொட்டால் என்னடி இது அந்த பூக்காரிங்க ரெண்டு பேரும் அந்த கோகிலத்தை பற்றி ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க அவள் ஒரு மோசமான பொம்பளை அற்பா போல இருக்கே போய் பார்த்தா தெரியுது கார் ரெண்டாவது தெருவுக்கு நுழைந்து அடர்த்தியான வேப்பமரம் தெரிந்த கடைசி வீட்டை நோக்கி போயிட்டு அந்த முற்பகல் வேலையில் தெருவே வெறிச்சோடி போயிருக்க ரேஷன் கடையில் மட்டும் சின்னதாக ஒரு பெண்கள் கியூ கொஞ்சம் சண்டை கார் வேப்ப மரத்து நிழலில் போய் நின்றது பழைய காலத்து வீடு காம்பவுண்ட் சுவரு சமீபத்திய மழை சீசனில் பாசி பிடித்து பச்சை டிஸ்டம்பரை விட்டு விட்டு அடித்த மாதிரி தெரிந்தது காரை விட்டு முதலில் இறங்கிய விபா வீட்டு கதவில் தொங்கிக் கொண்டிருந்த பூட்டை பார்த்ததும் முகம் மாறினாள் அப்பா வீடு பூட்டி இருக்கு நம்ம சொன்ன நேரத்துக்கு வராததால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாலோ என்னவோ இவ்வளவு சீக்கிரத்தில் நான் போலீஸ்க்கெல்லாம் போயிட மாட்டேன் பின் பக்கம் குரல் கேட்டு மூன்று பேரும் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்க்க கோகிலம் முதட்டில் ஒரு சின்ன சிரிப்போடும் கையில் காக்கி பையோடும் தெரிந்தால் ரேஷனில் இன்னைக்கு சக்கரை போட்டாங்க அதான் போய் வாங்கிட்டு வந்தேன் உங்கள் கார் ரேஷன் கடையை கிராஸ் பண்ணும்போதே பார்த்துட்டேன் இதை பாரு என்று உஷ்ணமாக ஏதோ பேச முயன்ற யசோதாவை கையமர்த்தினாள் கோகிலம் நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பேசுங்க காரில் வந்திருக்கீங்க குழையாடி சண்டையெல்லாம் வேணாம் குழையாடி தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நானும் தயார் உங்களுக்கு எது வசதி வீட்டுக்குள்ள போகலாமா இல்ல இங்கேயே இருக்கலாமா ஜெயப்பிரகாசம் கை காட்டினார் முதல்ல கதவை தர இது புத்திசாலித்தனம் என்ற கோகிலம் காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனாள் கையில் வைத்திருந்த சாவியால் பூட்டுக்கு விடுதலை கொடுத்து கதவை தள்ளினாள் சுத்தமான சிறிய ஹால் ஒன்று சோஃபா செட்டோடு பார்வைக்கு கிடைத்தது சுவரில் ஒட்டப்பட்டிருந்த வால்பேப்பரில் தென்னை மர கூட்டத்துக்கு நடுவே சூரியோதயம் கேரட் இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்தது மீன் தொட்டியில் ஈஸ்ம நிற மீன்கள் யோசித்து யோசித்து நீந்தின உக்காருங்க மூன்று பேரும் சோஃபா செட்டுக்கு போய் சாய கோகிலம் சர்க்கரை பையை உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டு சேலை தலைப்பால் நெற்றி வியர்வை ஒற்றிக்கொண்டே வந்து அவர்களுக்கு எதிரே உட்கார்ந்தாள் வெயில்ல வந்திருக்கீங்க லெமன் ஜூஸ் கலக்கட்டுமா இல்ல மோர் கணரட்டுமா ஒண்ணு வேணாம் யசோதா சரி நாள் சரி விஷயத்துக்கு வாங்க என்றாள் கோகிலா விபா எனக்கு பிறந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னியாமே ஆமா எப்படி சொல்ற என்னோட அக்கா அம்சவேணியும் விபாவும் ஒரே ஜாடை ஒரே ஜாடையா இருந்துட்டா விபா உன்னோட அக்கா போனாயிடுவாளா என்னோட அக்கா அம்சவேணியோட போட்டோவை நீங்க பார்த்தீங்களா பார்த்தோம் விபாவே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இல்லையா இந்த உலகத்தில் ஒருத்தர் மாதிரியே ஏழு பேர் இருப்பாங்க அது உனக்கு தெரியுமா தெரியாது இப்போ தெரிஞ்சிக்கிட்டே பிரச்சனை பண்ணாம போய்டு என்றால் யசோதா பிரச்சனை பண்றது நான் இல்லை நீங்க தான் இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போன என்னோட அக்கா அம்சவேணி இப்போ எங்கே இருக்கான்னு உங்க கணவரான மிஸ்டர் ஜெயபிரகாசத்துக்கு தெரியும் அந்த உண்மையை மட்டும் அவர் சொல்லிட்டார்னா போதும் எனக்கு என்னோட அக்காவை பார்க்கணும் யசோதா சிலிர்த்து கொண்டு எழுந்தாள் ஏய் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போற உன்னோட அக்காவை பத்தி விசாரிக்கிறதுக்கு இழிச்ச வாங்க நாங்க தான் கிடைச்சமா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கணவர் நீங்க இல்லை ஜெயபிரகாசம் குறுக்கிட்டார் சரி நானே பதில் சொல்றேன் அம்ச வேணிங்கிற உன்னோட அக்காவை எனக்கு தெரியாது நான் தொட்ட முதல் பெண்ணே என்னோட மனைவி யசோதா தான் வேறு ஒரு பொண்ண என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி மனசு அளவில் கூட தீண்டி பார்த்தது கிடையாது கோகிலம் புன்னகைத்தால் நீங்க பேசுற இந்த கேட்டு மனைவி சந்தோஷப்படலாம் ஆனா எனக்கு வேண்டியது உண்மை என்னோட அக்கா அம்சவேணி இப்ப உயிரோட இருக்காளா இல்லையா உயிரோட இருந்தால் இப்ப எங்க இருக்கா யசோதா மறுபடியும் ஆவேசமானாள் இனி நீ ஒரு வார்த்தை பேசினாலும் மரியாதை கெட்டு போயிடும் உன் மனசுக்குள்ள நீ என்னதானே நினைச்சிட்டு இருக்க உன்னோட ஓடுகாலி அக்காவை தான் தெரியாதுன்னு சொல்றார் இல்லையா அப்புறம் என்ன விபாவை பத்து மாசம் சுமந்து இடுப்பு நோக பெற்றது நான் தான் உனக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் டாக்டர் ஆஷா தேவியை போய் கேட்டுக்கோ எந்த ஆஷா தேவி சாய்பாபா காலனியில் ஆஷா பாலி கிளினிக் வச்சு நடத்துறாங்களே அவங்களா ஆமாம் சிட்டில இன்னைக்கு அவங்க லீடிங் டாக்டர் எனக்கு பிரசவம் பார்த்தது அந்த டாக்டர் தான் இன்னைக்கும் விபாவை பார்க்கும் போதெல்லாம் அந்த டாக்டர் உங்க அம்மாவை நீ படுத்தின கஷ்டம் இருக்கே அதை உங்கள் அம்மா மறந்தாலும் என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லுவார் உனக்கு சந்தேகம் இருந்தா அந்த டாக்டர் அம்மா கிட்டே வந்து கேட்டுக்கலாம் கோகிலம் சில வினாடிகள் யோசித்து விட்டு பின் எழுந்தாள் சரி கிளம்புங்க போவோம் விபா உங்களுக்கு தான் பிறந்தவன்னு அந்த டாக்டர் அம்மா சொல்லிட்டா அந்த நிமிஷமே இந்த பிரச்சனையை விட்டுடுறேன் அதுக்கப்புறமா அம்சவேணி விஷயமா நான் என்னைக்குமே வாய் திறக்க மாட்டேன் யசோதா கோபத்தோடு கையை சொடிக்கினாள் இப்ப சொன்னியே இது வார்த்தை எழுந்துடு இந்த நிமிஷமே டாக்டர் ஆஷா தேவியை பார்க்க போகலாம் கிளம்பினார்கள் கோகிலம் வீட்டை பூட்டிக்கொள்ள காருக்கு வந்தார்கள் அண்ணன் ராம்கோபால் கேன்டசா கார்ல இருந்து இறங்குவதை பார்த்த சில வினாடிகள் உறைந்து பின் உணர்வுக்கு மீண்டான் அண்ணன் இப்போது எதற்காக இங்கே வருகிறார் பொதுவாக அவர் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் வரமாட்டாரே காம்பவுண்ட் கேட்டை சீசர் திறந்துவிடும் சப்தம் கேட்டது ஷாம் வியர்த்து கலவரமாகி சுற்றுமுற்றும் பார்த்தான் முதல்ல போஸ்ட்மேனோட உடலை மறைக்கணும் அப்புறம் சாய் பிரசாத ஸ்டோர் ரூம் கொண்டு போய் அடைச்சு வைக்கணும் ராம்கோபாலின் பூட் சப்தம் வெளியே கேட்டது ஷாம் இரண்டே எட்டில் போஸ்ட்மேன் உடலுக்கு வந்து கால்களைப் பற்றி தரதரவென்று இழுத்துக்கொண்டு போய் படுக்கை அறைக்கு நுழைத்து சுவரோர வார்ட்ரோபை திறந்து உள்ளே திணித்து மூடினான் ரத்தம் கோடாக இழுபட்டிருந்த இடங்களை அவசரம் அவசரமாக ஒரு டர்க்கி டவலால் தேய்த்து எடுத்து கொண்டிருந்த போது காலிங் பெல் என்று கூப்பிட்டது டர்க்கி டவலை சுற்றி பரணில் மின்னல் வேகத்தில் இருந்த ஷாம் டைனிங் ரூமுக்கு நுழைந்து நாற்காலியோடு சாய்பிரசாத்தை தூக்கி கொண்டு பங்களாவின் கோடியில் இருந்த ஸ்டோர் ரூமுக்கு நுழைந்தான் காலிங் பெல் மறுபடியும் கூப்பிட்டது உடம்பின் சகல திசைகளிலும் வியர்வை இதயம் விழா எலும்புகளுக்கு மத்தியில் எசக பிசகாக சிக்கி கொண்டு திணறி திணறி துடித்தது ஸ்டோர் ரூமில் இருந்து தோட்டாவாக பாய்ந்து வாசல் கதவை நெருங்குவதற்குள் காலிங் பெல் மூன்றாவது தடவையாக தீனமாக கோப்பிட்டது கதவின் மேல் போய் விழாத குறையாக நெருங்கி தாழ்ப்பாலை விடுவித்தான் ஷாம் மூச்சுரைத்தான் கதவுக்கு வெளியே நின்றிருந்த ராம்கோபால் ஷாமை ஒரு வியப்பான பார்வையில் குளிப்பாட்டி கொண்டே கேட்டார் உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்த அது வந்து வந்து ஒரு பீரவன் அகத்தி வச்சிட்டு இருந்தேன் பீரோவை நகர்த்தி வச்சுட்டு இருந்தியா இதுக்கு பீரோ எடுக்கல ஒரு பூனை மாட்டிக்கிட்டு செத்து போயிடுச்சு பொய் சரளமாக வந்தது அதை எடுத்து போட்டுட்டியா ம் போட்டுட்டேன் ராம்கோபால் உள்ளே நுழைந்து கொண்டே கேட்டார் வெளியே வாசற்படியில் ஹவாய் செருப்பு இருக்காது யாரோடது ஷாமுக்குள் மின்னல் வெட்டியது அது போஸ்ட்மேனின் செருப்பாக இருக்கலாம் என்னடா இப்படி முடிக்கிற யாராவது வந்து மறந்து விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லைனா அது பழைய வாட்ச்மேனோட செருப்பு எங்கேயோ கெடுத்த சீசர் கொண்டு வந்து போட்டிருக்கலாம் ராம்கோபால் சில வினாடிகள் வரை ஷாமை ஒரு சலனம் இல்லாத பார்வை பார்த்து விட்டு கேட்டார் இப்போ மணி எத்தனை ஷாம் மணிக்கட்டில் இந்த வாட்சை பார்த்து விட்டு பதினொன்று முப்பது என்றான் இப்போ நீ ஆஃபீஸில் இருக்க வேண்டிய நேரம் உன்னோட டைரியில் நீ எழுதி இருக்கிற என்கேஜ்மெண்ட்ஸ் படி கம்பெனி ஆடிட்டரை பார்த்து இன்கம் டேக்ஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கணும் ஆனால் நீங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்ருக்க என்னடா இதெல்லாம் இப்போ எதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் வந்த சொல்லு அது வந்து சீசருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது நேற்று புறாவும் ஒன்றுமே சாப்பிட்ல இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் வந்த இடத்துல பூனை பீரோ ராம்கோபால் கையமர்த்தினார் இதை பார் ஷியாம் கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை ஏதோ ஒரு வித பதட்டத்தில் இருக்க எப்போ பார்த்தாலும் யோசனையான முகம் பெரும்பாலான ராத்திரிகளை கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கழிக்கிற எல்லாத்தையும் கவனிச்சிருக்காங்க பாத்தியா இப்போ கூட நான் பேச பேச எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க ஷாம் வலுக்கட்டாயமாக புன்னகைத்து கொண்டு ராம்கோபாலை ஏறிட்டான் அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஐ எம் குவாய்ட் நார்மல் பிஸ்னஸ் டென்ஷன் காரணமா நான் என்னை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரேன் அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் அதனால எனக்கு லேசான பதட்டம் தட்ஸ் ஆல் உன்னோட அண்ணி என்ன சொன்னா தெரியுமா சொல்லுங்க உன்னை ஒரு நல்ல மறுநோய் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போக சொல்றா ஷாமின் முகம் ஒரு வினாடிசி வந்து அடுத்த வினாடி வெளியேறியது அவ ஒன்னும் தப்பா சொல்லலை ஷாம் நீ உன்னை ரிலாக்ஸ் பண்ணி கூட ஒரு நல்ல சைக்கியட்ரிஸ்ட்டை போய் பார்க்கலாம் ஷாம் முதட்டை கடித்து கொண்டு நிற்க ராம்கோபால் அவன் தோல் மேல் கையை வைத்தார் சரி நான் இப்போ எதுக்காக இங்கே வந்தேங்கிறதுக்காக காரணத்தை சொல்லிடுறேன் இந்த கெஸ்ட் ஹவுஸ் நல்ல விலைக்கு விற்க ஏற்பாடு பண்ணிட்டேன் விலை நாம் எதிர்பார்த்தத விட அஞ்சு லட்சம் அதிகம் நோ அட்வான்ஸ் நோ அக்ரிமெண்ட் உடனடி கரையும் பங்களாவை பார்க்க பார்ட்டி போறாங்க எப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ட்டியை கூட்டிக்கிட்டு புரோக்கர் இங்கே வந்துடுவார் ஷாமுக்குள் சைரன் ஒழித்துக் கொண்டிருக்கும் போதே ராம்கோபால் சோஃபாவின் அருகே போய் குனிந்து அதை எடுத்தார் அது ஒரு சிறிய செறி நிற டை செறி நிறத்தில் சற்றே அழுகாக்க தெரிந்த அந்த சிறிய டையை உயர்த்தி பிடித்த ராம்கோபால் பக்கத்தில் நின்றிருந்த ஷியாமை ஒரு கொக்கி பார்வை பார்த்தார் என்னடா இது ஷியாம் உள்ளுக்குள் ஆயிரம் துண்டுகளாக உடைந்து சிதறிக் கொண்டிருந்தாலும் அந்த அதிர்ச்சியை இம்மி அளவு கூட காட்டிக்கொள்ளாமல் முகத்துக்கு ஒரு போலியான வியப்பு கவசம் போட்டு கொண்டான் அடட பார்த்த சாரதி விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு பார்த்த சாரதியா யாரது என்னோட ஃப்ரெண்ட் அண்ணா நேற்றுக்கு சாயந்தரம் நான் கெஸ்ட் ஹவுஸ் வாசல் நின்றுட்டு இருந்தப்போ ஸ்கூட்டரில் இந்த பக்கமாக போனான் பில்லி எல்லாம் அவனோட எல்கேஜி பையன் என்னை பார்த்ததும் ஸ்கூட்டரை நிறுத்திட்டு பையனோட உள்ளே வந்துட்டான் கொஞ்சம் நேரம் உள்ளே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் ரெண்டு பேருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தேன் பையன் சாப்பிடும்போது மேலே கொட்டிட்டான் பார்த்து சாதி பையனோட ஷர்ட்டை கலற்றி குழாய் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்தான் ட்ரெஸ்ஸு காஞ்சி மறுபடியும் பையனுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த டையை மறந்துட்டான் போல இருக்கு இன்னைக்கு சாயந்தரம் அவனை எப்படியும் பார்ப்பேன் டையை கொடுத்துடலாம் கொண்டாங்க ராம்கோபாலின் கையில் இருந்த டையை பறிக்காத குறையாக ஷாம் வாங்கி கொண்ட வினாடி அவர் பாக்கெட்டில் இருந்த செல்போன் கனைத்தது எடுத்தார் ஹலோ மறுமுனையில் வீட்டு புரோக்கர் ஐயா நான் பொண்ணு சொல்லு என்றார் ராம்கோபால் நீங்க கெஸ்ட் ஹவுஸ் போய் சேர்ந்துட்டீங்களாயா இப்ப அங்க தான் பேசிட்டு இருக்கேன் பாட்டிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்கலா வா பாட்டி பேசின வேலையிலேயே நிக்கணும் இங்க வந்து வீட்டை பார்த்த பின்னாடி குறைச்சு கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது கூடாது ஐயா பார்ட்டி ஏற்கனவே நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவை பார்த்திருக்கார் இப்போ பார்க்க வர்றது அவரோட சம்சாரம் அந்த அம்மா பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாள் பார்த்துடலாம் எப்படியோ நீ இருந்து முடிச்சு கொடுப்பணும் சாமி கமிஷன் தொகைக்கு மேலே கொஞ்சம் போட்டு கொடுத்துடுறேன் சரிங்கய்யா ராம்கோபால் செல்போனை அணைத்து விட்டு ஷியாமை பார்க்க அவன் நகம் கடித்து ஒரே திசையை பார்த்தபடி துப்பி கொண்டிருந்தான் முகன் ஏதோ ஒரு கடினமான பொருளால் செய்யப்பட்ட திணுசில் இறுகி போயிருந்தது ஷாம் ம் பங்களாவை பார்க்க பாட்டி வந்துட்டு இருக்காங்க ம் என்னடா எனக்கு பிடிக்கல எது இந்த பங்களா விற்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு தான் எனக்கு தெரியும் தான் விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன் இப்போ எதுக்காக விற்கணும் ஷாம் கொஞ்ச நாளாகவே நீ சரியில்லைன்னு உடைய அண்ணி சொல்லிட்டு இருக்கா உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சரியில்லை மற்ற பெண்களோட தொடர்பும் உனக்கு இருக்கு உன்கிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் டெவலப் ஆக காரணம் இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது தான் ஷாம் மூச்சுடைத்தான் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது அண்ணியா அன்னி சொன்னது பாதி நானா கண்டுபிடிச்சது மீதி ஷாம் இப்போது வேகமாக நகத்தை கடித்து துப்ப ராம்கோபால் அவன் மேல் கையை வைத்தார் இதோ பார் ஷியாம் அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம் ஒரு பெரிய குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா போற இனிமே நீ கொஞ்சம் மாறணும் உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை விட்டு நீ வெளியே வரணும் உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களுக்கு நீ டாட்டா பை பை சொல்லியே ஆகணும் இல்லைன்னா நாளைக்கு நீ விபாவுக்கு ஒரு நல்ல கணவனா இருக்க முடியாது ஷாமின் வாயில் இடது கையின் கட்டை விரல் நகம் பதட்டத்தோடு கடிபட்டது ராம்கோபால் தொடர்ந்தார் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பங்களா இருக்கிற வரைக்கும் நீ உன்னோட பழக்கங்களை மாற்றிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து தண்ணி போடுவே சீட்டாடுவ டெக்கில் கேசட்டுகளை போட்டு பார்க்கக்கூடாது படங்களை பார்ப்பேன் எவ்வளையாவது வாடகை கூட்டு வந்து ராத்திரி புறாவும் அண்ணா கோண்களில் கோப ரத்தம் பாய இறைந்தான் ஷாம் பாத்தியா உண்மையை சொன்னா இப்படித்தான் கோபம் வரும் உன்னோட கெட்ட பழக்கங்களுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் பங்களா ஒரு சரணாலயமாக இருக்கிறத நான் விரும்பல பெண்களோட தொடர்பனை அடியோடு விட்டுடணும் வீட்டில் மனைவி இருக்கும்போது பிற பெண்களை தேடி போகிறது எதுக்கு சமம் தெரியுமா டைனிங் டேபிளில் நல்ல சாப்பாடு இருக்கும்போது வீதியில் இருக்க குப்பை தொட்டிக்கு போய் எச்சில பொறுக்கி சாப்பிட்றதுக்கு சமம் ஷாமின் உடம்புக்குள் ரத்தம் தறிக்கெட்டு பாய அடிமனதில் தூங்கி கொண்டிருந்த மிருகம் முன்னங்கால்களை ஊன்றிக்கொண்டு எழுந்தது ராம்கோபால் தொடர்ந்தார் ஷாம் நம்ம அப்பா சாகும்போது உனக்கு அஞ்சு வயசு எனக்கு பத்து வயசு அவரை பத்தி உனக்கு அதிகம் தெரியாது அவர் ஒரு கலாசி கூலி தொழிலாளிங்கிற விஷயம் கூட நான் சொல்லித்தான் உனக்கு தெரியும் அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் பீடி சிகரெட் குடிச்சு நான் பார்த்ததில்ல தண்ணி அடிச்சு நான் பார்த்தது நம்ம அம்மா மேல அவர் உயிரையே வச்சிருந்தார் இப்ப எதுக்காக இந்த பிளாஷ்பேக் எல்லாம் கோபத்தோடு கத்திய ஷியாமி புன்னகையோடு பார்த்தார் ராம்கோபால் உனக்கு புத்திமதி சொல்லத்தான் அப்பா உயிரோடு இருந்திருந்தா உனக்கு என்ன புத்திமதி சொல்லுவாரோ அதைத்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இனிமே நீ ஒரு புது மனுஷனா மாறணும் அதுக்கான ஆரம்பம் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் டிஸ்போசல் பீயிங் வெளியே கார்ன் ஹார்ன் பிளறியது பார்ட்டி வந்துட்டாங்க போல இருக்கு ராம்கோபால் சொல்லிக்கொண்டே வாசலை நோக்கி போக ஷியாம் அவர் முதுகையை வெறித்து பார்த்தான் பயம் ஒரு எலியாக மாறி உடம்பின் மூளை மெடுக்கெல்லாம் ஓடியது படுக்கையரின் வார்ட்ரோபுக்குள் போஸ்ட்மேன் காதரின் உடல் ஸ்டோர் ரூமுக்குள் மயங்கி கிடக்கும் சாய் பிரசாத் கண்டுபிடிச்சிடுவாங்களோ வணக்கம் வாங்க தைரியமா வாங்க நான் ஒண்ணும் பண்ணாது ராம்கோபால் சொல்லிக்கொண்டிருந்த அவர்கள் உள்ளே வந்தார்கள் சாய்பாபா காலனியின் மையப்பகுதியில் டாக்டர் ஆஷா தேவியின் ஆஷா கிளினிக் மேஃப்ளவர் மரங்களுக்கு மத்தியில் யாருக்கோ பயந்த மாதிரி ஒளிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தது காரை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திவிட்டு விபா கீழே இறங்கினாள் அவளை தொடர்ந்து இறுகிப்போன முகங்களோடு ஜெயபிரகாசம் யசோதா கோகிலம் இறங்கி விபாவை பின்தொடர்ந்து நடந்தார்கள் ஒரு த்ரீ ஸ்டார் ஓட்டலுக்குரிய அந்தஸ்தோடு இந்த ரிசப்ஷன் கவுண்டருக்கு முன்பாக வந்து நின்ற விபா உதட்டு சாயத்திலிருந்து காதில் இருக்கும் ஸ்டெட் வரை மேட்சிங்கே பேணி ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணிடம் கேட்டால் டாக்டர் ஆஷா தேவியை பார்க்கணும் இருக்காரா நீங்க விபா கன்சல்டேஷனா நீங்காமல் ரகசியம் பேசுகிற மாதிரி பேசிவிட்டு நிபர்ந்தாள் போய் பாருங்க முதல் மாடில செகண்ட் ரூம் நேரம் அதிகமா எடுத்துக்காதீங்க டாக்டர் ரவுண்ட்ஸ் போக வேண்டிய நேரம் இது மாடிப்படிகளில் ஏறும்போது யசோதா கோகிலத்திடம் கடுகெடுத்தால் இதோ பார் டாக்டர் கிட்ட நாங்க தான் பேசுவோம் நீ வாயை திறந்து முந்திரி கொடுத்தனா எதுவும் பேசக்கூடாது கோகிலம் தன் தோல் பட்டைகளை அலட்சியமா குளிக்கினாள் டாக்டர் அம்மா கிட்ட நீங்களே பேசுங்க எனக்கு வேண்டியது ஒரு வரி பதில் விபாவுக்கு அம்மா நீங்களா இல்ல என்னோட அக்கா அம்சவேணியா டாக்டர் அம்மா நான் தான் சொல்லிட்டு அந்த வினாடியே நீ கிளம்பி போயிடணும் கிளம்பி போகாம அதுக்கப்புறம் எனக்கு வேலை வேலைங்க விபா எகுறுகிற இதே துடிப்போடு மாடிப்படிகளில் முடித்து கொண்டு வராந்தாவில் நடந்து இரண்டாவது அறைக்கு முன்பாக வந்து நின்றாள் கதவை இரண்டு தடவை தட்டினாள் உள்ளே இருந்து கமின் என்கிற டாக்டரின் குரல் தப்பித்து வெளியே வந்து காதுகளில் விழுந்தது டோர் க்ளோஷரை எதிர்த்து தள்ளிக்கொண்டு விபா உள்ளே நுழைந்தார் டாக்டர் ஆஷா தேவி ஐம்பது வயதுகளின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சவுகார் ஜானகி போல ஜாடை காட்டிவிட்டு பக்கவாட்டில் பார்க்கும்போது அதுவும் இல்லை என்றால் முன்னெற்றி கேசத்திலும் காதோரங்களிலும் டையின் உபயம் தெரிந்தது வா விபா அருட அப்பாவும் அம்மாவும் கூட வர்றாங்களா ரிசெப்ஷன் சொல்லவே இல்லையே சாரி டாக்டர் இது உங்களுக்கு ரவுண்ட்ஸ் நேரம் தொந்தரவு தரதுக்கு மன்னிக்கணும் நோ ப்ராப்ளம் உட்காரு யாருக்கு என்ன உடம்பு ஆஷாதேவியின் உதடிகளில் இருந்து வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தாலும் பார்வை கோகிலத்தின் மீது படிந்த யார் இந்த பொண்ணு என்ற கேள்வி இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டது குழப்பத்தை காட்டிக்கொள்ளாமல் ஆஷாதேவி மறுபடியும் கேட்டால் அடுத்த வாரம் கல்யாணம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க யாருக்கு என்ன உடம்பு யசோதா இறுகிய முகத்தோடு பேச்சை ஆரம்பித்தாள் டாக்டர் நாங்க நல்லா தான் இருக்கோம் யார் உடம்புக்கும் எதுவும் இல்லை உங்ககிட்ட நாங்கள் வந்தது ஒரு சின்ன விளக்கத்துக்காகத்தான் எது விஷயமா யசோதா சில வினாடிகள் தயங்கிவிட்டு தீர்க்கமான குரலில் கேட்டார் டாக்டர் விபா என்னோட பொண்ணு தானே என்ன கேள்வி ப்ளீஸ் டாக்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் விபா என்னோட பொண்ணு தானே ஆமாம் உங்கள் பொண்ணு தான் என் வயிற்றில் இதுக்கா இதுக்காக இப்படி ஒரு ப்ளீஸ் டாக்டர் நான் கேட்குற கேள்விகளுக்கு பதிலை மட்டும் சொல்லுங்க போதும் சரி கேளுங்க விபா என் வயத்தில் பிறந்தவதானே ஆமாம் பிரசவம் பார்த்தது நீங்கள் தானே ஆமாம் விபாயம் பொண்ணுங்கிறதால உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா ஒரு சந்தேகமும் கிடையாது யசோதா இப்போது கோகிலத்தின் முகத்தில் பார்வையை கொண்டு போனாள் டாக்டர் அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டியா என்றால் அவளிடம் உம் கேட்டுக்கிட்டேன் இனி கிளம்பி போக வேண்டியதுதானே கோகுலம் புன்னகைத்தாள் டாக்டர் அம்மா கிட்ட நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல இனியும் பேச வேண்டியது ஏதாவது பாக்கி இருக்கா பேச வேண்டியதை பேசியாச்சு சரி இனிமே நான் பேசலாமா பேசு கோகிலத்தின் பார்வை ஆணி அடித்த மாதிரி ஆஷா தேவியின் முகத்தில் நிலைத்தது டாக்டர் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க விபோ யசோதாவுக்கு பிறந்த பொண்ணா ஆஷா தேவி எரிச்சலானால் மிஸ்டர் ஜெயப்பிரகாசம் வாட் இஸ் திஸ் எதுக்காக இப்படி ஒரு விசாரணை யார் இந்த லேடி கோகிலம் இடது கையை உயர்த்தினால் ஒரு உண்மை வெளியே வரணும்னா இப்படிப்பட்ட விசாரணை தேவை டாக்டர் இந்த விசாரணைக்கு உங்கள் ஒத்துழைப்பு அவசியம் டாக்டர் என்னை பத்தி சொல்லிடுறேன் என் பேர் கோகிலம் சொந்த ஊர் மெட்ராஸ் இந்த கோயம்புத்தூருக்கு வந்து செல்டாட்டி ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அப்பா அம்மா இறந்துட்டாங்க இப்போ நான் ஒண்டிக்கட்டை சொல்லிக்கொண்டே போனவள் தன் கையில் வைத்திருந்த வேனிட்டி பேக்கை திறந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்து ஆஷா தேவியிடம் நீட்டினாள் இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க டாக்டர் ஆஷா தேவி வாங்கி பார்த்தாள் கோகிலம் தன் புன்னகையின் பரப்பளவை விஸ்தீரணமாக்கினாள் போட்டோவில் இருக்கிறது யாரு டாக்டர் விபா மாதிரி இருக்கு இது என்னோட அக்கா அம்சவேணி இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி திடீர்னு வீட்டை விட்டு காணாம போயிட்டா அவ எங்க போனா யார் கூட போனா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டு நாளைக்கு முந்தைய ஒப்பனக்கார வீதியில விபாவை எத்தேச்சியாக பார்த்தேன் என்னோட அக்காவே நேரில் வந்த மாதிரி அப்படியே ஆடி போயிட்டேன் அவளை ஃபாலோ பண்ணி ஆஷா தேவி குறுக்கிட்டாள் புரியுது நீ எதையும் விளக்கமா சொல்ல வேணாம் உன் அக்காவோட ஜாடையில் விபா இருக்கிறதுனால ஜெயப்பிரகாசத்துக்கும் உன்னோட அக்காவுக்கும் தொடர்பு இருக்குமோ நீ சந்தேகப்படுற ஆமா உனக்கு வந்திருக்கிறது தேவையில்லாத சந்தேகம் விபாவுக்கும் உன்னோட அக்காவுக்கும் ஒரே மாதிரியான ஜாடை இருக்கிறது ஒரு விபத்து மாதிரி தற்செயலா ஏற்பட்டது இதை பெருசு பண்ணி குழப்பிக்க வேணாம் யசோதாவுக்கு பிரசவம் பார்த்த டாக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் விபா நூறு சதவீதம் யசோதாவோட பொண்ணு அதே நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் டாக்டர் விபா என்னோட அக்கா அம்சவேணியோட பொண்ணு கோகிலம் மோவாயை தாங்கி கொண்டு புன்னகையோடு சொல்ல டாக்டர் ஆஷா தேவியின் முகத்தில் அனல் பறந்தது என்ன பந்தயம் போடுறியா போட்டுக்கலாமே தொடரும்